दंडनेपति उवर अम्मा अतिर्चा पाक कड़ उचा उये आपत् पार्वती सत्यम सत्यम ना रमेश 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 कटिटे राजीनामा उंगुक्त सबदम नाम रेम परम व्रोधी ना से द्रोह तपो ना गुरुक्षेत्र युद्ध तैयार मनस मृगतन वेटा मनुष्य मटमे उड़ सर यार
என்ன ஆச்சு? ஹாஸ்பிடலுக்கு போயிருந்தேன். படுத்த படுக்கையா இருக்கிற உங்க அம்மாவை பார்த்த என் மகன் எனக்கு கொள்ளி வைப்பானா இல்ல நான் அவனுக்கு கொள்ளி வைப்பேனான்னு ஓன்னு அழுதுகிட்டே கேட்டாங்க. நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியுது. எனக்கு மட்டும் அவங்க மேல அன்பு இல்லையா? ஆனா என்ன பண்றது, சட்டம்னு ஒண்ணு இருக்கு. குற்றவாளியோட மகனை ஒரு நீதிபதி வழக்கணும்னு எந்த சட்டத்துல இங்க இருக்கு? அன்னைக்கு மட்டும் அவர் கோர்ட் விதியை பாத்திருந்தாருனா இன்னைக்கு உங்க தலைவிதியே மாறி இருக்கும். ஆதரவு கொடுத்த வீட்டுக்கே அவமானத்தை உண்டு பண்ணாதீங்க. என்னையே எல்லாரும் விரோதியா நினைக்கிறீங்க. நேர்மையா இருக்கணும், நீதியோட வாழணும்னு எனக்கு அவர் தான் சொல்லிக் கொடுத்தாரு. நான் ஒவ்வொரு கொலகாரனையும் கொள்ளக்காரனையும் கண்டுபிடிக்கிறப்ப என்னை தட்டி கொடுத்து பாராட்டி கடமையை செய்ய சொன்ன அவரு, இன்னைக்கு நான் அதே கடமையை செய்யறப்ப அவரே என் தடையா இருக்காரு. கடமை கடமை, உங்களை வளர்த்து அழாக்குற அந்த குடும்ப வாரிசு அழிக்க நினைக்கிறீங்களே, அதுக்கு பேர் கடமை இல்லைங்க, நன்றி கேட்டதனம். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். போட்ட உப்புக்கு நன்றியோட இருக்கணும்னு நீ சொல்ற, போட்டுக்கிட்டு இருக்க உடுப்புக்கு துரோகம் பண்ணக்கூடாதுன்னு என் மனசாட்சி சொல்லுது. எக்ஸ்கியூஸ் மீ, நாளைக்கு மார்னிங் சிலோன் ஃப்ளைட்டுக்கு ரெண்டு டிக்கெட் வேணும். எக்ஸ்கியூஸ் மீ சார், ஹலோ, ஆட்டோ போலீஸ் ஸ்டேஷனா? நீங்க சந்தேகப்படாமல் வந்திருக்காங்க, நாளைக்கு சிலோனுக்கு போறதுக்கு ஃப்ளைட் டிக்கெட் கேட்கறாங்க. என்னங்க ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க, என்னாச்சு? சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய ஜஸ்டிஸ் சத்யமூர்த்தியா தலைமிருந்து நடந்தனா சாதாரண மனுஷனா தலைகுனிய வேண்டிய ஆயிடுச்சு. என்ன சொல்றீங்க? சத்தியத்துக்காக ராமன் காட்டுக்கும் தசரத சுடுகாட்டுக்கும் போன மாதிரி உனக்கு நான் செஞ்சு கொடுத்த சத்தியத்தினால என்ன ஆக போத தெரியல. அதெல்லாம் எனக்கு தெரியாது, என் பிள்ளை எனக்கு வேணும். பார்வதி, பொம்பளைங்களுக்கு கற்பு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரிதான் ஆம்பளைங்களுக்கு கடமை. அதனாலதான் என்ன செய்யறது தெரியாம தவிக்கிறேன். ஆனா பொம்பளைங்க அப்படி இல்லை, வளர்ற வரைக்கும் அப்பா அம்மா, வளர்ந்ததுக்கு அப்புறம் புருஷன், அதுக்கப்புறம் பிள்ளைங்க. இப்படி வாழ்க்கை ஓட்டிறீங்க, ஆனா மாட்டிக்கிட்டு முடிக்கிறது இந்த ஆம்பளைங்க தான். ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? தயவு செய்து என் பிள்ளைய காப்பாத்துங்க. நீதி நேர்மை நியாயம் எக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்ல, என் பிள்ளைய காப்பாத்துங்கன்னு சொல்றேன். அப்படித்தானே? சரி சரி, என்னால முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்றேன். சினோல இருக்கிற என் ஃப்ரெண்டோட போன் நம்பர் இருக்கு, அதை எடுத்துட்டு வா. சாப்பிடுங்க சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. நீங்க தான் சாப்பிடணும், எப்படி இழைச்சு போயிருக்கீங்க? இவரா? நீங்க சாப்பிட்டுங்க, நான் தண்ணி கொண்டு வரேன். அம்மா என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு இப்படி ஏகதரப்புள்ள கவனிக்கிறாங்களே, என்ன விஷயம்? அதானே புரியல. கேட்டுருவோம். கேட்டுடு அம்மா, கேட்கறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்த விருந்து விஷயத்த விளாவரியா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அடி வயிற்றுல வெதுக்கு வெதுக்குன்னு என்னமோ ஏதோன்னு பயமா இருக்குதுமா. அது ஒண்ணும் இல்ல, உங்களால ஒரு சின்ன காரியம் ஆக வேண்டியிருக்கு. அதான பார்த்த, இந்த பொம்பளைங்க மேட்டர் இல்லாம மீட்டர் போட மாட்டாங்கன்னு. என்ன மேட்டர்? உங்க டிபார்ட்மெண்ட்ல ஒரு ஆளை டிரான்ஸ்ஃபர் பண்ணனும், உங்களால முடியுமா? முடியும் மாவா, எனக்கு ஹோம் மினிஸ்டருக்கு உள்ள ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு தெரியாது. ஒரு வாட்டி ஒரு டெல்லியில இருந்து வரும்போது ஐஜி டிஐஜி நின்னுட்டு இருக்காங்க, அவ யார்கிட்டயும் பேசலையே, நேரம் என்கிட்ட வந்தா பேசினாரு. அப்படியா, அவ்வளவு செல்வாக்கா? என்ன மேட்டர் நீங்க கேட்கலையா? வேணாம் சொல்லிடணும். பிரேடுக்கு வரும்போது பேண்ட்ல இருக்கிற ஜிப்ப கரெக்டா போட்டு வரணும்னு சொன்னாரு. நல்ல பேர் வாங்க விட மாட்டீங்களே. மேடம் நீங்க சொல்லுங்க, யாரு டிரான்ஸ்ஃபர் பண்ணனும்? ஒரே மொட்டை கடதாசுல காரியத்தை முடிச்சிடும். ஆனா ஒரு கண்டிஷன், இந்த விஷயம் நம்ம இன்ஸ்பெக்டர் ஐயாவுக்கு தெரியக்கூடாது. எங்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாரு. ஏன் சிரிக்கிறீங்க? நான் டிரான்ஸ்ஃபர் பண்ண சொன்னதே நம்ம ஐயாவை தான். எது ஐயாவியா? என்னமா விளையாடுறீங்களா? ஆமா, அவரை பத்தி உங்களுக்கு தெரியாது.
அவர் நேர்மை நாணயம் கடமைன்னு சொல்லிட்டு வளர்ந்த வீட்டுக்கே துரோகம் செய்ய நினைக்கிறாரு. அது எனக்கு பிடிக்கல. அதனாலதான் அவரை நான் டிரான்ஸ்பர் பண்ண சொல்றேன். இவ்வளவு தீனியும் தின்னுட்டு மவனே அவரை மட்டும் டிரான்ஸ்பர் பண்ணல, உங்க சீட்டு கிழிஞ்சிடும். என்ன பேச்சையே காணும். எங்க போனாங்க முத்து? ஐயா நீங்களா? கூட்டம் சரிதான், நானே வந்திருப்பேன். ஐயா பரவாயில்லப்பா, நீ வேகமா படகு ஓட்டுவேன்னு கேள்விப்பட்டேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு பையனை சிலோன் வரைக்கும் கொண்டு விடணும். செய்வியா? கண்டிப்பா செய்றையா? உங்களுக்கு நன்றிப்பா. ரமேஷ், 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 தாத்தா சீக்கிரம் வாங்க. தாத்தா நீங்க உள்ள வரும்போது உங்களை யாரும் பார்க்கலையே? யாரும் பார்க்கலப்பா. அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. போலீஸ்காரங்க கிட்ட இருந்து நீங்க தப்பிக்கலாம், ஆனா எங்க முதலாளி கிட்ட இருந்து நீங்க தப்பிக்க முடியாது. அசஞ்சீங்கன்னா சுட்டு கொன்னுடுவேன். கீழே போடுகிறா. அப்பா ரமேஷ் வாங்க. இப்படி வாங்க தாத்தா. நீங்க நேரா வீட்டுக்கு போங்க, ரமேஷ் நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க. ஹலோ அப்பா, நான் சத்யமூர்த்தி பேசுறேன். டேய் சத்யமூர்த்தி, எல்லாமே போச்சுடா. அப்பா அழாம விஷயத்த சொல்லுங்கப்பா. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலே நம்ம ரமேஷ் போட்டோ டிவியில காமிச்சாங்கடா. அது மட்டும் இல்ல,
நம்ம ரமேஷ் தப்பிக்க முடியாதபடி பஸ் ஸ்டாண்டு, ஏர்போர்ட், ரயில்வே ஸ்டேஷன் எல்லா இடத்துலயும் போலீஸ் செக்யூரிட்டி வச்சிருக்காங்களா. அவனை எப்படியாவது காப்பாத்துக்கப்பா. அப்பா நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். சத்தியமூர்த்தி, சத்தியத்தை மூட்டை கட்டி வச்சுட்டு சென்டிமெண்ட்ல சிக்கிட்ட போல இருக்கு. நல்ல வேலை போலீஸ்ல மாட்டாம என்கிட்ட சிக்கினீங்க. நீ ஒண்ணு கவலைப்படாத, உன் பையனுக்கு தண்டனை கொடுக்க முடியாம தானே தவிக்கிற. அந்த கடமையை நான் செய்யறேன். இந்த கோர்ட்டுக்கு நான் தான் நீதிபதி, நான் சொல்றதுதான் தீர்ப்பு. என்ன ஏய், குற்றவாளி ரமேஷ் தான் என்று சொல்வதற்கு சரியான ஆதாரங்கள் இல்லை. அதனால் பெனிஃபிட் ஆஃப் டவுட் அடிப்படையில் ரமேஷை நிரபராதி என கூறி விடுதலை செய்கிறேன். எனக்கு என் பிள்ளை வேணும்னு கேட்டிய தவிர உனக்கு மஞ்சள் குங்குமம் வேணும்னு நீ கேட்கவே இல்லை. உங்ககிட்ட நான் பண்ணி கொடுத்த சத்தியத்துக்காக நீதிபதிங்கிற அந்த புனிதமான பதவிக்கு களங்கத்தை ஏற்படுத்திட்டேன். சிவா, நீதி, நேர்மை, நியாயம் இது மூணும் உங்ககிட்ட தான் இருக்கு. அப்பான்னு கூப்பிட சொல்லலையேன்னு வருத்தப்பட்டியே, இப்ப என்ன வாய் நிறைய அப்பான்னு கூப்பிடு.